எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, மூச்சுல உயிர் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆன்ம பொருளே வந்து நான்பாவத்திற்கு தன்னை அர்ப்பணித்து விட்டு அவரவர்கள் தாங்களாகவே பிரிந்த அறியாமைக்கு, அந்த உணர்ச்சிகளாக பிரிந்த அறியாமைக்கு, இரட்டை உணர்ச்சிகளாக அங்கங்கு ஃபைல் போல விஷயங்களாக, மானம்ன்றது ஒரு விஷயம், மானத்திலே உயிரை வைத்தான் வெள்ளையப்பா. உயிரே அழுக்கு தூணி. அழுக்கு தூணினா என்ன? மூன்று மலங்களால் நிறைந்தது, ஆணவ மாயை கர்ம மலங்கள். அதில் தோய்ந்ததனால்தான் உயிர் வந்து மனத்திலிருந்து பிராணமய கோஷமாக, மனத்திற்குத்தான் மூச்சு, மூச்சுக்கு மனம் இல்லை. சூக்குமத்திலிருந்து தான் ஸ்தூலங்கள் வருகின்றன. ஸ்தூலங்களின் அடர்ந்த தொகுப்பு சூக்ஷ்மம். டிஎன்ஏ மெசேஜஸ் வந்து நம்மளுடைய ஹியூமன் பீயிங்னுடைய டிஎன்ஏ மெசேஜ் எவ்வளவோ தௌசண்ட்ஸ் ஆஃப் ஷீட்ஸ் தான். அவ்வளவும் வந்து நீங்கள் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா, பென்ட்ரைவில் பார்த்தீங்கன்னா சரக்குன்னு போயிடும். எவ்வளவோ எம்பி, எவ்வளவோ ஜிபியில் போயிடும். இவ்வளோண்டு மெலீஸா இருக்கிறது வந்து ஒரு 1 TB எஸ்டி கார்டு அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே அவ்வளோ மெமரி இருக்குது. அதை விட ட்ரில்லியன் ட்ரில்லியன் காஸ்மாஸ்னுடைய இன்ஃபர்மேஷன் பூரா நம்ம செல்லில் இருக்குது. அந்த செல்லுக்குள்ளே கூட, செல்லு வந்து ஃபிகராக தெரியும், அதில் கூட இல்லை. மூச்சு கூட தெரியும், காற்று கூட தெரியும். ஆனால் மூச்சும் செல்லும், செல்லாக வரும்பொழுது தான் உணர்ச்சி வெளிப்படுறது. செல்லு சுவாசிக்குது. செல்லாக வெளிப்படுவது மூச்சு, மூச்சாக வெளிப்படுவது மனம், மனமாக வெளிப்படுவது பழைய பதிந்த நானின் உணர்ச்சிகள், நானாக வெளிப்படுவது பரம்பொருள். அதனால்தான் நம்மளுடைய நானை கூட நம்ம நிந்திச்சக்கூடாது. நானை வந்து அதே நானை வச்சு பிணம் சூடு தடி போல பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதனால் அந்த லைனில் பார்த்தீங்கன்னா, உவர் மண்ணே நம் பிறப்பு. உவர் மண்ணுன்னா என்ன? பலவிதமான சத்து சாரங்களை கலந்த மண். மண்ணினுடைய வளத்துக்கு ஏற்றாற்போல கனிகள், காய்கறிகள், கிழங்குகள் என்னென்னவோ உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. உயிர்கள் கூட உற்பத்தி ஆகும் மண்ணினுடைய சாரம். அதுபோல் இரட்டை உணர்ச்சிகள் எல்லாம் சகலமும் ஐம்பூதங்களில் இருக்கு. அந்த ஐம்பூதங்களும் மானம் அவமானம் இவைகளாக இருக்கும் மனத்தில் இருக்கின்றன. அந்த மனம் வந்து ஆன்ம பொருளில் மறைந்து மறைந்து நான்பாவத்தினால் வெளிப்படுகிறது மனிதனிடம். மற்றவைகளிடம் அப்படியே ஆன்ம பொருள் அந்தந்த ஜீவர்களாக வெளிவந்து கொண்டே இருக்கின்றது. ஆக மொத்தத்தில் உள்ள அங்கே இருக்கு. அதை சொல்றார் இவர், ஆதி சிவம் என்னும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே அழுக்கெல்லாம் வெளுக்குதடா வெள்ளையப்பா. அவன் அருள் என்னும் நிழல்தலினே வெள்ளையப்பா, இந்த உயிரெல்லாம் வாழுதடா வெள்ளையப்பா. அருள்ன்றது என்ன? இப்போ நான் சொல்லிட்டு இருந்ததுதான், ஒரு குழந்தை அருள்மயமா இருக்கு, ஆனந்தமயமா இருக்கு. பூனைக்குட்டி ஆனந்தமயமா இருக்கு. பசுவினுடைய கன்றுக்குட்டி ஐந்தறிவு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவைகளில் இருப்பது வந்து எல்லாம் நேரடியாக இறைவன், அப்புறம் அந்த உடலுக்கு உண்டான உணர்ச்சிகள். அவ்வளவுதான். அதை போல இந்த படத்தில் வந்து அவர் கொள்கை வச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன கொள்கை வச்சுக்கிட்டு இருக்காரு? ஏன் வச்சுக்கிறாங்க அவங்க? பர்பஸாக வச்சுக்கிறாங்க. ஏன்னா வந்து காலையில் இந்த உடல் விழித்ததிலிருந்து கடைசி எண்ணம் மறைகிற வரைக்கும் தாபத்தை குறைச்சிக்கவே மாட்டாங்க, தவிப்பை குறைச்சிக்கவே மாட்டாங்க. இங்க இருக்கிற வாசனைகளுக்கு பழகினவன் தான் தவிப்பு இல்லாமல் இருப்பான், தாபம் இல்லாமல் இருப்பான். பணத்தை பார்த்து பார்த்து எண்ணி எண்ணி பணத்துக்கோசரம் மறத்து போய், புகழுக்கோசரம் இமேஜஸ்க்கோசரம் மறத்து போயிடும். தாட்ஸ் எல்லாம் மறத்து மறத்து வரும். பிசினஸ் பண்ற இடத்துல, கடைகள்ல, அதில் எல்லா இடத்துலையும் போய் பாருங்க, லைனா கவுண்டர் கவுண்டரா போகும். ஒவ்வொருத்தரும் வந்து எண்ணத்தின் சுமைகளில் அங்கங்கே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்றது நல்லா தெரியும். எண்ண சுமைகள், எண்ணங்கள் எல்லாம் ஃபிக்ஸ்டாக இருக்கு வேற. ஸோ இப்படி இருக்கிற அந்த மாதிரியான ஒரு ஆட்டு மந்தை போல தினம் எழுந்து அவங்க அவங்க வந்து ஆடிப்பாடி என்னமோ ஆடிப்பாடுறாங்களே தவிர உள்ள சோகமான சோகம் இருக்கு. சோகம் என்பது எப்படி வருகின்றது? தான் தனியன், தன்னைத்தான் காத்து கொள்ள வேண்டும் என்பதே பெரும் சோகம். எண்ணத்தினால், புத்தி சாமர்த்தியத்தினால் என்னை நான் காத்துக்கொள்ள வேண்டும் என்பது பெரும் சோகம். படித்து காத்துக்கொள்ள வேண்டும், தெரிந்து காத்துக்கொள்ள வேண்டும், அறிந்து காத்துக்கொள்ள வேண்டும், புரிந்து கொண்டு காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றதெல்லாம் இங்கே இல்லை. இங்கே அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதனால இது எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி விட்டு
ஒரே ஒரு தாபம் சிம்பிளா வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காரு? அடியவருடைய ஆடையை துவைத்து கொடுத்த பிறகு, சிவனடியாரனுடைய ஆடையை துவைத்து கொடுத்த பிறகுதான் மற்றவர்களுடைய ஆடையை துவைப்பார். அந்த அரிச்சந்திரனுக்கு என்ன? நினைப்பினால், பேச்சினால், செயலினால் மூணு லெவல்லையும் மாறிடக்கூடாது. நினைப்பு கரெக்டா டெலிவர் ஆகணும். அதுதான் அவன் ஃபாலோ பண்ண சத்தியம். அதையும் கடந்தது, எல்லாவற்றையும் கடந்தது, எழுந்து கொள்ளுவதே பொய்யன் அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடிய தகுதி வந்து நமக்கு அனைவருக்கும் இருக்கு. அதனாலதான் நம்ம நான்யார் விசாரத்துக்கு போயிடுறோம். சத்தியமா இருக்கான், பொய் உரைக்கின்றான் அப்படின்ற இரட்டைகள் கூட வேண்டாம் ஐயா. நேரடியாக ஆழ்ந்த வர்க்கத்தில் ஒருவனுமே இல்லையே அப்படின்னா எழுந்து கொள்வதே எதுன்னு விசாரிக்க போகும்போது எழுந்து கொள்வன் பொய்யின் நிலைக்களம் அப்படின்றது நம்மளுக்கு புரியுது. மகாத்மா காந்தியும் அதுதான் பண்ணார். ஒவ்வொரு செகண்டும் வந்து நினைப்பு புறச்சூழலை ஒட்டி தான் நம்மளுக்கு நினைப்பு வரப்பு. குடும்ப சூழல், தன்னுடைய சூழல், இயற்கை சூழல், தேச சூழல், உணர்ச்சிகளுடைய உள் சூழல், இந்த சூழல்கள் எல்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கறது பேர் தாபம். அதுல ஏதானும் சத்தியம் இருக்கின்றதா அப்படின்னு பார்க்கறத மகாத்மா காந்தி பண்ணாரு. அதை வாழ்க்கையாகவே வாழ்ந்தார் ஹரிச்சந்திரன். அதை வந்து வாக்குக்கு கொண்டு வந்தார். வாக்கு சொன்ன வாக்க மீறக்கூடாது. அதிலேயே அந்த துணியை லீலை புரிவதற்காக சிவபெருமான் வந்து விடுவார். ஜெமினி கணேசனா வந்துடுவார். இவர்கிட்ட துணியை வாங்கிடுவார். எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு துணி, அதனால இதை நான் கரெக்டு டைமுக்கு எனக்கு கொடுத்துரு, காலம் தேசத்தை நம்பாதே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு போற மாதிரி கொடுத்துட்டு லீலையை பண்ணி அதை இது பண்ணிடுவார். அப்போ அவர் வரும்போதே அந்த ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கு ஒரு பாட்டு, அந்த பாட்டும் உடனடியாக வரும். இந்த பாட்டு முடிஞ்சவுடனே அந்த பாட்டு, இவர் அன்னைக்கு உயிரே மாய்த்து கொள்ளலாம் போகும்பொழுது தடுத்து ஆட்கொண்டார் போல. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே, அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. அதுல பாத்தீங்கன்னா, துண்டுக்கென்றே அலைவார் கேலிக்கு ஆளாவார், கண்டு கொள்வாய் அவனை ஞான தங்கமே அப்படின்னு வரும். துண்டுக்கென்றே அலைவார் கேலிக்கு ஆளாவார், கண்டு கொள்வாய் அவனை ஞான தங்கமே. அப்புறம் உன்னையே நினைத்திருப்பார் ஊருக்கு பகையாவார். அடுத்தல உங்களுக்கு தெரியல. அவர் ஊழ்வினை என்ன சொல், அவர் ஊழ்வினை என்ன சொல்வேன் ஞான தங்கமே, ஞான தங்கமே. தொண்டுக்கென்றே அலைவார் ஊருக்கு பகையாவார், இல்ல உன்னையே நினைந்திருப்பார் ஊருக்கு பகையாளர். எப்ப பாரு பரம்பொருள் நினைச்சிருப்பாங்க, எப்படியே பரம்பொருள் நினைச்சிருப்பாங்க. ஊருக்கு பகையாளர், போனவன் வரவன்லாம் அழிச்சிட்டு போவான் தர்மடி, வாயாலையும் புத்தியாலையும் செயல்களாலையும் பிராங்க் பண்ணிட்டு போவான். ஊருக்கு பகையாவார், அவர் ஊழ்வினை என்ன சொல்வேன் ஞானத்தங்கமே. வெள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டி விட்டு தள்ளி நின்றே ரசிப்பார் ஞானத்தங்கமே, அவன்தான் தரணியை படைத்தாண்டி ஞானத்தங்கமே இப்படின்னு ஒரு நாலு சரணம் வரும். எல்லாம் எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த அடியவர்னுடைய அந்த இதை அவங்க வந்து துண்டுக்கென்றே அலைவான் கேலிக்கு ஆளாவான், கண்டு கொள்வாய் அவனை ஞான தங்கமே, அவன் கடவுளில் பாதியடி ஞான தங்கமே, ஞான தங்கமே. அப்புறம் அடுத்த சரணம் அது இது பல்லவி தள்ளி நின்று, அப்புறம் உன்னையே நினைத்திருப்பான் ஊருக்கு பகையாவான், நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் நடிப்பார் அவர், அவன் நாடகம் என்ன சொல்வேன் ஞான தங்கமே. பாத்தீங்கன்னா எல்லாம் உடனே ஏன் இதெல்லாம் எல்லாம் என்ன குறிக்குது, என்ன குறிக்குது? இங்க வந்து நம்ம தாட்ஸ் நம்மளுடைய உணர்ச்சிகளுக்கும் எண்ணங்களுக்கும் மேட்ச் பண்றோம் நம்ம வாழ்க்கைய.
மேட்சியா வாழ்க்கைன்றது உணர்ச்சிகளினுடைய ஓட்டம் வெளிப்படுகின்றது. உலகமாக, நம் உயிராக, நம் சுவாசமாக. இந்த சுவாசத்துக்கெல்லாம் தனியா இருப்பு இல்லை, இந்த உயிர் ஓட்டத்துக்கு தனியா இருப்பு இல்லை. மனத்தினுடைய வேகம் தான் உயிர். சத்திய ஹரிச்சந்திரனா இருக்கட்டும், திருக்குறிப்பு தொண்டரா இருக்கட்டும், அப்புறம் அதுலயே என்னமோ ஒருமே, பக்தருக்கு ஒரு குறிப்பு, பாமரருக்கு திருக்குறிப்பு, சத்தியத்தின் ஒரு குறிப்பு வெள்ளையப்பா, அது முக்தி தரும் திருக்குறிப்பு வெள்ளையப்பா. முக்தி தரும் திருக்குறிப்பு, ஒரு குறிப்பு பக்தருக்கு ஒரு குறிப்பு, பாமரருக்கு பொறுக்குவிப்பு, சத்தியத்தின் ஒரு குறிப்பு வெள்ளையப்பா, அது முக்தி தரும் திருக்குறிப்பு வெள்ளையப்பா. சத்தியத்தின் ஒரு குறிப்பு, சத்தியத்தின் ஒரு குறிப்புன்னா என்ன? சிம்பிளா இருக்கும். அடியவர்களுடைய துணியை துவைக்கணும்ன்றது எப்படி சாத்தியப்படும் தினம்? ஆனாலும் நடந்துகிட்டே இருக்கும், பெருசா ஒண்ணுமே கிடையாது. அதுல வந்து அந்த நாகேஷ் வந்து கூட்டத்தோட வந்து அட்வைஸ் பண்ண வருவார், இந்த கொள்கையெல்லாம் கொஞ்சம் அப்படி மூட்டை கட்டி வச்சுட்டு உங்க துணிகளை இன்னைக்கு துவைக்கலன்னா கொடுங்க, ஊரு ஏகப்பட்டதா உங்களை பத்தி வெய்யுது, நாங்க அத்தனை பேருமா ஆளுக்கு ஹெல்ப் பண்ணி ஒவ்வொரு துணியா துவைச்சு கொடுத்துருவோம்லாம் சொல்லுவாங்க. இதை நாங்க அற்புதமா பார்த்தோங்க. திருப்பூர் நூலது இன்னும் வெள்ள வரல. அது வெள்ள வந்ததுன்னா வரதராஜ ஸ்ரீதரன், நிஜமா நீங்க கேட்ட கேள்வி முழுமையான சத்சங்கமே எடுக்கப்பட்டது. அற்புதமான ஒரு இது நிகழ்வு. அதனால நான் சொல்லிட்டேன், இப்போ ஜிஸ்டா எல்லாத்தையும் சொல்லிட்டேன்.